சிவாய. குருவாழ்க, குருவே துணை. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவுல பார்க்க போற தகவல் என்னன்னு கேட்டீங்கன்னா, பிரிந்து சென்ற கணவன் அல்லது மனைவி மீண்டும் அவங்களா மனம் திருந்தி தேடி வர்றதுக்கு ஒரு அதிசக்தி வாய்ந்த வஷ்ய பூஜை முறையை பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவில் முழு விளக்கத்தோடு நான் சொல்ல போகிறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இன்றைய வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். அதாவது இந்த பூஜை முறையை வந்து என்ன மாதிரியான விஷயங்களுக்கு நீங்கள் பிரயோகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களுடைய கணவனோ அல்லது மனைவியோ பிரிஞ்சு போயிட்டாங்க, அவங்க மீண்டும் உங்களை தேடி வந்துடணும் மனம் திருந்தி, இல்லை வேறு ஏதாவது கள்ளக்காதல் அந்த மாதிரியான விஷயங்களில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க, இல்லை வேறு யாராவது சொல்லி கொடுத்து பிரிச்சுட்டாங்க, அப்படியான விஷயங்களுக்கும் நீங்கள் இந்த முறையை வந்து பிரயோகப்படுத்தலாம். இது வந்து மிகவுமே எளிமையான முறை, ஆனால் இதனுடைய சக்தி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே அபரிவிதமானது. சரி, இது எப்படி செய்யணும், என்ன ஏது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அமாவாசை நாளன்னைக்கு தான் நீங்கள் இந்த பூஜையை வந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். அமாவாசை நாளன்னைக்கு காலையில் வந்து சூரியன் உதயத்துக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் வந்து ஒரு சுத்தமான இடத்துல பீடம் அமைச்சுக்கணும். சரிங்களா, பீடம் அமைச்சு ஒரு மண் சட்டியில், சரிங்களா, அதாவது வந்து ஒரு அளவுக்கு சின்னதாக இருந்ததுன்னா போதும், ஒரு மண் சொப்பு மாதிரி அந்த மாதிரி அதில் வந்து ஒன்று வாங்கி வச்சுக்கணும். வாங்கி வச்சுட்டு அதுக்குள்ளே வந்து பச்சை கற்பூரம், சரிங்களா, பச்சை கற்பூரமெல்லாம் வாங்கி சேகரித்து வச்சுக்கணும். சேகரித்து வச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த இதில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த எந்திரம் இருக்கு இல்லைங்களா, இந்த எந்திரத்தை வந்து நீங்கள் வந்து முறையாக ஒரு எலுமிச்சம் பழம் ஒன்று வாங்கிக்கணும். சரிங்களா, ஒரு எலுமிச்சம் பழம் ஒன்று வாங்கி அந்த எலுமிச்சம் பழத்தில் பச்சை கலர் மார்க்கரில், சரிங்களா, பச்சை கலர் மார்க்கரில் இதை நீங்கள் வந்து ஒன்றுக்கு பின்னாடி ஒன்றா வந்துட்டு வட்டமாக வரைஞ்சிக்கணும். சரிங்களா, வரைஞ்சி என்ன வரணும்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு கீழே வந்து இப்போ பிரிஞ்சு போனவங்க உங்களோட மனைவியாக இருந்தாங்கன்னா மனைவியினுடைய பெயர், அவங்களுடைய அம்மாவோட பேர் போட்டு அவங்களோட பேர், இதே உங்களுடைய கணவன் பிரிஞ்சு போயிட்டார் அப்படின்னா கணவனுடைய பேர் அவங்க அம்மாவோட பேரை போட்டு நீங்கள் வந்து எழுதிக்கணும். எழுதி என்ன வரணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வீட்டில் வந்து ஒரு பீடை மாதிரி அமைச்சுக்கணும். பீடை மாதிரி அமைச்சு நீங்கள் முதல்ல தலைவாழை எழுவிரிச்சு அதுக்கு மேலே கல்லுப்பு கொட்டிக்கணும். சரிங்களா, அதுக்கு மேலே கல்லுப்பு கொட்டி அதுக்கு மேலே என்ன வரும்னு கேட்டிங்கன்னா, அதாவது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா கல்லுப்பு, அதுக்கு மேலே நவதானியங்கள் கொட்டி, அதுக்கு மேலே நீங்கள் அந்த சின்னதாக சொப்பு மாதிரி வாங்கி வச்சுருக்கீங்களே அதை வந்து வச்சிடணும். வச்சு என்ன வரணும்னு கேட்டிங்கன்னா, அதுக்குள்ளே வந்து பச்சை கற்பூரத்தை வந்து உள்ளுக்குள்ளே போட்டுடணும். சரிங்களா, பச்சை கற்பூரத்தை உள்ளுக்குள்ளே போட்டு அதில் வந்து நீங்கள் வந்து பச்சை கற்பூரத்தை நீங்கள் வந்து எரிய வச்சிடணும். எரிய வச்சுட்டு அந்த அதுக்கு வந்து உண்டான வாசனை திரவியங்களை நல்லா தெளிச்சு விட்டுறணும். சரிங்களா, அந்த இடத்துல நீங்கள் அமர்ந்து பூஜை பண்ணுற இடத்துல நல்லா வாசனை திரவியங்கள், ஜவ்வாது அதே மாதிரி சந்தனாதி தைலம் இப்படி சொல்லக்கூடிய வாசனை திரவியங்கள் வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக தெளிச்சு விட்டுட்டு அதுக்கு வந்து சின்னதாக ஒரு படையல் ஒன்று வச்சிடணும். படையல் ஒன்று வச்சுட்டு என்ன வரணும்னு கேட்டிங்கன்னா, அந்த எலுமிச்சம்பளம் இருக்குது, அதாவது நீங்கள் அந்த பச்சை கற்பூரத்தை வந்து ஏற்றின உடனே அந்த தீ, அதாவது வந்து அந்த நெருப்பு எரியுது இல்லைங்களா, அந்த நெருப்பில் வந்து அந்த எலுமிச்சம்பளத்தை வந்து அந்த நெருப்பினுடைய உஷ்ணத்தில் தான் காட்டணும். சரிங்களா, நெருப்பில் காட்டிடக்கூடாது. நெருப்பில் காட்டிட்டீங்க அப்படின்னா எலுமிச்சம்பளம் வந்து கரியாயிரும். ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்ன உடனே எலுமிச்சம்பளத்தை கொண்டுட்டு போய் அதில் காட்டி அதை வந்து கரியாக்கிடுறீங்க. அப்படி கரியாக்கிட்டிங்கன்னா அதனால் எந்த ஒரு யூஸுமே இல்லை. அப்போ என்ன வரணும்னு கேட்டிங்கன்னா, அந்த ஹீட்டில் தான் நீங்கள் வந்து காட்டணும். அந்த ஹீட்டில் வந்து நீங்கள் என்ன வரணும்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு நான் மந்திரம் நான் கொடுத்துருக்குறேன். சரிங்களா, இந்த மந்திரத்தை வந்து சொல்லிக்கிட்டே வந்து மனசில் ஒரு 1008 தடவை, சரிங்களா, அந்த 1008 தடவையும் வந்து அந்த நீங்கள் வச்சிருக்கக்கூடிய அந்த பச்சை கற்பூரம் வந்து அணைஞ்சிடக்கூடாது. அணையிற மாதிரி வந்துருச்சு அப்படின்னு சொன்னாலே அடுத்த பச்சை கற்பூரத்தை போட்டுடணும். அணைய மட்டும் விட்டுறக்கூடாது, எந்த ஒரு சூழ்நிலையிலுமே அணைய விட்டுறக்கூடாது. அணைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் திரும்பி அடுத்த அமாவாசையிலேருந்து தான் பூஜை ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து எந்த ஒரு சூழ்நிலையும் அணையருக்கு மட்டும் விட்டுறக்கூடாது. ஏன்னா ஒன்று அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி வந்து அந்த அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஹீட்டில் வந்து காட்டணும். அந்த ஹீட்டில் காட்டிட்டு இந்த இடத்துல வந்து இன்னார் மகன், இன்னார் அல்லது இன்னார் மகள் அப்படிங்கிறத வந்து உங்களுடைய கணவனோட பேர், உங்களோட பேர் வந்து நீங்கள் வந்து போட்டுக்கலாம். சரிங்களா, இல்லை அப்படின்னா உங்களுடைய மனைவியோட பேர் இல்லை உங்களோட பேர் வந்து நீங்கள் வந்து போட்டுக்கணும். சரிங்களா, போட்டுட்டு இந்த மந்திரத்தை வந்து உச்சாடனை கொடுக்கணும். இந்த மந்திரத்தை உச்சரிக்கிறப்ப என்ன ஒன்று கேட்டிங்கன்னா, பிரிஞ்சு போனவங்க உங்களுடைய மனைவி இருக்காங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய மனைவியினுடைய முகத்தை வந்து அந்த இதில் வந்து நீங்கள் வச்சுருக்கக்கூடிய அந்த கனி இருக்கு இல்லைங்களா எலுமிச்சம்பளம், அந்த எலுமிச்சம்பளத்தில் வந்து அவங்களுடைய முகத்தை வந்து இது பண்ணணும். இதே வந்து உங்களுடைய கணவராக இருந்ததுன்னா அவர் வந்து உங்கள் கூட சேர்கிற மாதிரி அந்த எலுமிச்சம்பளத்தில் வந்து நீங்களாம் வந்து மனதில் வந்து கற்பனை செஞ்சு பாவித்து பார்க்கணும். அந்த மாதிரி வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, அமாவாசையில் ஆரம்பித்து பௌர்ணமி வரைக்கும், சரிங்களா, அமாவாசையில் ஆரம்பித்து பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பண்ணிட்டு வர வரவே ஒரு 2-3 நாள்லேயே வந்து அதுக்கு உண்டான மாற்றங்களாக தெரிய ஆரம்பிச்சிடும். ஒரு சிலர் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த பூஜை முறையை பிரயோகப்படுத்தி 3 நாளில் பிரிஞ்சு போன அவங்களுடைய கணவரை வந்துட்டு மீண்டும் அவங்களோட சேர்ந்து வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த பூஜையை வந்து நிப்பாட்டிட்டாங்க. நிப்பாட்டின உடனே மீண்டும் பிரிஞ்சு போயிட்டாங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலும் அமாவாசையிலேருந்து பௌர்ணமி வரைக்கும் இந்த பூஜையை மட்டும் நிப்பாட்டிடக்கூடாது, அதுக்காக தான் சொல்ல வர்றது. சரிங்களா,
இந்த பூஜையை வந்து நீங்கள் வந்து முறையாக நீங்கள் செஞ்சு பலனடைஞ்சு பாருங்கள். இதுக்கு உண்டான நல்ல ஒரு பலன் கிடைக்கும். சரியா நண்பர்களே, சரி நன்றி. மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன், ஓம் நம சிவாய, குருவாழ்க, குருவே துணை.